வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கே திருவிளக்கே பகுதி 7 வந்துட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, 7வது பாகம் போயிட்டுருக்கு. இன்னும் நிறையவே பேச வேண்டியிருக்கு, அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடைசி பதிவில் வந்து ஒரு படத்தை நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த சங்கிலி வாழ் விளக்கு படத்தை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து நிறைய பேர் கமெண்ட் இப்போ கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க, நீங்கள் அந்த நாங்கள் மிஸ் பண்ண அந்த விளக்கு, அந்த படத்தை நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். இதுதான் சங்கிலி வாழ் விளக்கு. அது மாதிரி நான் பேசின, போன வீடியோவில் பேசின தும்பை விளக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க, இந்த விளக்கு உண்மையாகவே உங்களால் செஞ்சு கொண்டு வர முடியுமா, இது ஒத்தையாக வருமா, அல்லது அந்த யானை இதெல்லாமே இருந்துச்சு அதோடு சேர்ந்து வருமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு யோகாசனத்தில் இதே மாதிரி ஒரு யோகாசனம் இருக்குன்னு சொல்லி நம்மளோட வாடிக்கையாளர், நம்மளோட இந்த பதிவுகள் எல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து அந்த ஃபோட்டோவே அனுப்பி அந்த முத்ரா, இந்த முத்ராவில் உள்ள விளக்கு தான் இது அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களும் ஒரு தகவல் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பகிர்ந்துக்கிறதுனால நானும் தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் நிறையா பேருக்கு, நாங்களும் நிறையா பேருக்கு இதை பற்றி சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விளக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோடச விளக்குகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோடச தீபாராதனை விளக்குகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டையும் வார்த்தடங்கன் மாதேவளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டெங்கன் ஏதேனுமாகார் கிடந்தால் என்னே என்னே ஈதையந்தோழி பரிசெலோரெம்பாவாய். திருவம்பாவை ஆரம்பிக்கும் போது கூட மாணிக்க வாசகர் வந்து இறைவனை வந்து ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதின்தான், அதை ஜோதி வடிவாகவே அண்ணாமலையாரை பார்த்து பாடியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நாம் அந்த நினைவோடைய சோடச விளக்குகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். சோடச உபச்சார விளக்கு, இது வந்து இந்து கோவில்களில், நம்மளுடைய இந்து கோவில்களில் சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், நெய்வேத்தியம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு காட்டக்கூடிய ஒரு 16 வகையான தீபங்கள், அதை பற்றி தான் நம்ம இதை, அதைத்தான் வந்து நம்ம வந்து சோடச தீபங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோடச தீப வழிபாடு, அந்த ஆராதனை காட்டக்கூடியது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல கோவில்களில் மட்டும்தான் இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அரசர்களுக்கும் இந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு நாட்டை ஆள்பவனும் அந்த அரசனுக்கு கூட இந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இந்த உபச்சார முறைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் நல்ல பாரம்பரியமான கோவில்களில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு தீபம்ன்றது இருக்கும். இது எப்படி ஆரம்பித்தது, இதை வந்து அப்படின்னு பார்த்தோன்னா, இது பழங்காலத்திலிருந்து இது பழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா கூட, இதுதான் இதை இப்படி தான் காட்டணும், இதை வந்து இந்த வரிசைகளில் வரும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து வழிவகுத்துருக்கணும் இல்லையா. அன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இதை வந்து யாராவது ஒருத்தர் வந்து வழிவகுத்த இதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த முறையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரதநாட்டியம், நம்ம பரதநாட்டியம் நம்ம பாரத நாட்டோட கலை, அதுவும் நம்ம தென் தமிழகத்தோட கலைனா, நம்மளோட தமிழ்நாடு அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஓவியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு காட்டணும், நம்மளோட ஒரு வரைபடத்தை காட்டணும்னாலே நம்மளோட கலாச்சாரமாக என்னதை காட்டுவாங்கன்னா, ஒரு பொண்ணு பரதநாட்டிய காஸ்டியூமில் ஆடிட்டுருக்கிறத தான் காட்டுவாங்க. இந்த பரதநாட்டிய கலையை
ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக அழகாக இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அதில் முக்கியமான பங்கு இந்த காலத்தில். ஆக நம்மளுக்கு வந்து பரதமுனி வந்து பரதநாட்டியத்தை வந்து வடிவமைச்சார், அதெல்லாமே இருந்தால் கூட இந்த காலத்தில் அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை நால்வர்கள்னு சொல்லுவாங்க. அது பரதநாட்டியம் ஆடக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அந்த கலைஞர்கள் தஞ்சை நால்வர் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா சின்னையா பிள்ளை, பொன்னையா பிள்ளை, சிவானந்தம், வடிவேலு, இவங்க நாலு பேரும் தான் அந்த நால்வர்களில் வர்றாங்க. இதில் சிவானந்தம் அப்படின்றவர் தான் வந்து இந்த சோடச உபச்சாரம் எப்படி இருந்திருக்குன்றத வந்து நம்மளுக்கு இன்றைக்கும் தெரிகிற மாதிரி காட்டினவர் வந்து அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து எதுக்கப்புறம் எதை காமிக்கணும் இப்படி தான் இருந்திருக்குன்றத நம்மளுக்கு அதை வந்து எழுத்து உருவமாகவும் கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிவானந்தம் பிள்ளை தான். அதுக்கு இப்போ நாம் இப்போ அந்த சோடச தீபங்களில் என்னெல்லாம் இருக்குது அதை பார்க்கலாம். இப்போது அந்த சோடச விளக்கில், சோடச உபச்சாரத்தில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தூபம். இந்த தூபம் வந்து சாமிக்கு மட்டும் இல்லை, அந்த 16 வகையான சோடச அப்படின்னா என்ன அர்த்தம்னா 16 வகையான உபச்சாரங்கள் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இந்த இதில் ஃபஸ்ட்டு வர்றது தூபம். இந்த தூபம் வந்து இறைவனுக்கு மட்டும் இல்லை, முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த சோடச விளக்குகள்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தனைக்குமே முதல்ல தூபம் காட்டி அதை தூய்மைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சாமிக்கு காட்டுவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது தூபம். அடுத்து தீபம். அந்த தீபமும் கூட முதல்ல சாமிக்கும் காட்டுறாங்க. அது வந்து ஏக தீபம்னு கூட எடுத்துக்கலாம். ஏக தீபத்தை சாமிக்கு காமிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரத்தி பேர் மலர்தட்டு ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து தட்டு இருக்கும், அதில் ஃபுல்லாகவே விளக்குகள் ஏற்றுற மாதிரி, தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து 3 அடுக்கு, 5 அடுக்கு, 7 அடுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஒற்றைப்படையில் அடுக்காக வச்சுருப்பாங்க. இது வந்து சாமி தர விளக்கும்போது இந்த மகாதீபம் ஏற்றி தான் வந்து நம்ம வந்து சாமியவே அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகதீபம், நாகம் வரைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே இப்போ நான் இதுக்கு கூட உங்களுக்கு படம்லாம் எக்ஸாம்பிள் காட்டலாம். இது இப்போவும் கிடைக்கிது. ஸோ நம்ம இப்போ கோவிலுக்கு போனால் நல்ல பெரிய கோவில்களில் இன்றைக்கும் இந்த உபச்சாரம் எல்லாமே நடக்குது. அதனால் இனிமேல் போகும்போது நம்ம அதை கவனமாக பார்க்கலாம். நாகம் இருக்கும், அதுக்கு மேலே அதில் வந்து ஒரு திரி போட்டு அந்த நெய்யை நம்ம நெய்யை ஜஸ்ட் அவங்க அப்படியே நினச்சி அதில் எரிய விட்டு அதில் தீபாராதனை காட்டுவாங்க. அது வந்து நாக தீபம். அடுத்தது பார்த்திங்கன்னா புருஷாமிருக தீபம்னு சொல்கிறாங்க. புருஷாமிருக தீபம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனும் ஒரு மிருகமும் சேர்ந்த ஒரு உடல், அதுதான் வந்து புருஷாமிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாழி மாதிரியும் அதை சொல்லலாம், அந்த மாதிரியான உருவமைப்பில் தான் இருக்கும் புருஷாமிருக தீபம் அப்படின்றது. அடுத்ததாக வருது, 5வதாக வரக்கூடியது. அடுத்தது கஜதீபம். கஜதீபம் வந்து உங்களுக்கு கஜன்னாலே நம்மளுக்கு யானை, யானை உருவத்தில் இருக்கும், அதுக்கு மேலே தீபம் இருக்கும். அது மாதிரி ருஜாதய தீபம்ன்றாங்க, அதாவது குதிரை தீபம், குதிரை வந்து அதில் இருக்கும், அது வந்து ருஜாத தீபம்னு சொல்கிறாங்க. அடுத்து வியாக்கிர தீபம், புலி, புலி இருக்கிற வியாக்கிரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம். ஸோ இந்த புலி இருக்கக்கூடியது புலி வியாக்கிர தீபம். பார்த்தோம்னா ஹம்ச தீபம், ஹம்ச தீபம் அப்படின்னா என்னென்னா ஹம்ச அப்படின்னா அன்ன பட்சி விளக்கு. இப்போ நம்ம கடைக்கே வந்து ஒரு ஆந்திராவிலேருந்து பேசுகிறவங்க ஒரு சில ஒருத்தர் பேசினார், ஹம்ச தீபம் ஹம்ச தீபம்னார். உண்மையிலே எங்களுக்கு அப்போ புரியலை, ஆனால் இந்த புக்குகள் இந்த புத்தகம் எல்லாம் நிறைய படிக்கும்போது புரியுது. ஹம்சம் அப்படின்றது வந்து அன்னப்பறவை, அன்னப்பறவை இருக்கக்கூடிய விளக்கு, அந்த அந்த தீபம் தான் வந்து ஹம்ச தீபம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குக்குட தீபம்ன்றாங்க. குக்குட தீபம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கோழி, கோழி இருக்கு இல்லையா, கோழின்னு சொல்லலாம், அல்லது நம்ம சேவல் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்கும், அதுக்கு மேலே வந்து விளக்கு இருக்கும். ஸோ அது வந்து குக்குட தீபம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப தீபம். ரிஷப தீபம் அப்படின்றது ஒரு காளை மாடு, நம்ம நந்தியை கூட வந்து ரிஷபம் தான் சொல்கிறோம். ஸோ இந்த காளை மாடு மாதிரி இருக்கக்கூடிய அது உருவம் இருக்கும், அதுக்கு மேலே விளக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கூர்ம தீபம். கூர்மம் அப்படின்னா
ஆமை அப்படின்னு அர்த்தம். அந்த அதாவது நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் இனிமேல் தீபம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக அதில் ஒரு ஆமை இருக்கும், அதுக்கு மேலே வந்து தீபம் அந்த திரி போட்டு ஏற்றிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர தீபம்னுவாங்க. நட்சத்திர தீபம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 27 வகையான நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ எல்லோரும் அந்த ராசி நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 27 நட்சத்திரங்களையும் வந்து ஒரே தீபத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்ததில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 தான் இருக்கும். அந்த 27 ரவுண்டாக அழகாக வந்து ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 27 தீபம் இருக்கும், அதுதான் நட்சத்திர தீபம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேரு தீபம்னு சொல்லுவாங்க. மேரு தீபம் அப்படின்றது மலையை குறிக்கும். மேருன்றது வந்து மலைன்னு அர்த்தம். ஸோ அந்த உருவமே பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தீபம் வச்சு அதை வச்சு ஆரத்தி காட்டுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப ஆரத்தின்னு சொல்லுவாங்க. இந்த கும்ப ஆரத்தி வந்து அதுக்கு முன்னாடியும் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 5 தட்டு வச்சு அதை காமிச்சு கடைசியாக கும்ப ஆரத்தி காமிச்சு இப்போ முடிக்கிறாங்க. இந்த கும்ப ஆரத்தி காட்டும் போது மட்டும்தான் நம்ம கை ரெண்டையும் மேலே தலைக்கு மேலே தூக்கி கும்பிட வேண்டியது, தரிசிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ஆரத்தி காட்டும் போது தான் நம்ம தலைக்கு மேலே கையை தூக்கி சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கும்ப ஆரத்தி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக காட்டக்கூடியது கற்பூர ஆரத்தி, அதுவும் வந்து உங்களுக்கு அதுதான் 16வது ஆரத்தியாக காட்டப்படுது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காரணமும் இருக்குது, இது ஏன் வந்து இதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்றது. அதை மாதிரி இதை வடிவமைச்சது, இதை வந்து இப்படித்தான் இருக்கணும் இந்த நியமமாக கொண்டு வந்தது சிவானந்தம் பிள்ளை, பரதநாட்டிய டான்ஸர். அவர் டான்ஸருன்றதை விட பரதநாட்டிய உலகத்துக்கே வந்து இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் அவங்க அந்த நால்வரில் ஒருத்தரான சிவானந்தம் பிள்ளையும் தான். ஸோ இது வந்து பரதநாட்டியம் அப்படின்றது வந்து கற்றுக்கிறதுனால நம்ம பசங்களுக்கு என்ன கிடைக்கும் அதையும் பார்க்கலாம். ஏன்னா பரதநாட்டியம்ன்றது வெறுமனே ஒரு மற்ற நடனங்கள் மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, நம்மளுடைய வரலாறை ஃபுல்லாக பிள்ளைங்க கற்றுப்பாங்க. முழுக்க முழுக்க நம்மளோட வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாமே வந்து கற்றுக்கக்கூடிய கலையாகவும், நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலையாகவும் இருக்கிறது இந்த பரதநாட்டியத்தை சொல்லலாம். இன்றைக்கும் அதாவது ஒரு பரதநாட்டியத்தில் ஒரு பிள்ளை போய் ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த குரு கிட்ட பார்த்திங்கன்னா போய் பூ பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த காலில் விழுந்து கும்பிடுற கலாச்சாரம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இன்றைக்கும் அதை வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடியதுன்னு சொன்னிங்கன்னா இந்த கர்நாடக இசை, பரதநாட்டியம் இதெல்லாம் நம்மளோட பண்பாடுகளை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்மளோட குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எப்போதுமே நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே டைரெக்டாக சொல்லும்போது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஒரு 3வது மனிதரான குரு வரணும், குரு வந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலைகள் சொல்லி கொடுக்கறதுனால நம்மளோட குழந்தைகளுக்கும் புரியும். நான் இப்போ சொன்ன ஹம்ச தீபம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சொன்ன இல்லையா, இதெல்லாம் டான்ஸர்ஸ்கிட்ட நீங்கள் உங்கள் பசங்க டான்ஸ் படிக்கிறாங்கன்னா கேட்டு பாருங்கள், அவங்க கையில் முத்திரை பிடிச்சி காட்டுவாங்க. இது எல்லாமே வந்து பரதநாட்டியத்தில் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு முத்திரையாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விளக்க மட்டும் பார்க்கலை, ஒரு பரதநாட்டிய கலைஞரால் வடிவமைக்கப்பட்ட சோடச உபச்சாரத்தையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த சோடச தீப பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து வரப்போகிற பதிவு என்ன அப்படிங்கிறத நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து வந்து வரப்போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்த மாதர் விளக்கு, சப்த கன்னிகள், சப்த மாதர்னு சொல்லப்படக்கூடியவங்களோட விளக்குகள். ஏன்னா இன்றைக்கி வராகி விளக்கு அப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வராகி விளக்கு நம்ம உருவாக்குனதே நம்ம விளக்கு கடையில் இருந்து தான். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் செஞ்சாலும் இந்த விளக்கு செய்யலாமா அப்படின்ற அந்த கொஸ்டின் எல்லாம் எதிர்கொண்டது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு கடை தான். ஸோ இது செய்யலாமா, இதெல்லாம் இருந்திருக்கா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த பதிவில் சப்த மாதர் விளக்குகளை பற்றி பேச இருக்கிறேன். ஸோ அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் விளக்குகளின் தேடலோடு உங்கள் விளக்கு கடை ராஜலட்சுமி. நன்றி, வணக்கம்.